வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன் அமேசிங். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இப்போ என்டிபிஎஸ்சியில் வந்துட்டு இப்போ இது நாள் வரைக்கும் கேட்ட க்வெஸ்சன்ஸ், மூணு ஷிஃப்ட்டு முடிஞ்சிருச்சு, மூணு பேஸ் முடிஞ்சிருச்சு, நாலாவது பேஸுக்குலேருந்து என்னென்ன க்வெஸ்சன்ஸ்லாம், எந்தெந்த க்வெஸ்சன்ஸ்லாம் முக்கியமானது இம்பார்ட்டன் ஆனதோ அதை மட்டும் நீங்கள் அந்த இதுலேருந்து பார்த்துட்டு போனீங்கன்னா ஷியோராக 40 க்வெஸ்சன்ஸ்க்கு எபோவ் 25 எடுக்கலாம், 30 கூட எடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் உள்ள ஜிகே க்வெஸ்சன்ஸ், கேட்ட ஜிகே க்வெஸ்சன்ஸில் வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் போகிறப்ப இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்ன டாபிக் அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த ரிவோல்ட் ஆஃப் 1857, அது அந்த புரட்சி இருக்கு இல்லையா, ஸோ 1857 புரட்சி, அது மாதிரி பானிபட் போர்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி 1947 வரைக்கும் இருக்கக்கூடிய இன்சிடெண்ட் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா அதுலேருந்து 1 or 2 க்வெஸ்சன்ஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ வந்து அதை பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் மெம்பர்ஸ், ஸோ வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இதில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, சார்க்கில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, ஸோ எங்கே நடந்துச்சு அப்படிலேருந்து ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக கேட்குறாங்க. அடுத்து நோபல் ப்ரைஸ் வின்னர்ஸ் வந்து கண்டிப்பாக படிச்சுக்குங்க. அதுக்கடுத்து பிஹெச் ரேஞ்சு, ஓகேங்களா? ஸோ பிஹெச்சோடைய ரேஞ்ச் வந்து என்ன, இல்லைன்னா என்னென்ன ஆசிட் வந்து எதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிஹெச்லேருந்து ஒரு க்வெஸ்சன்ஸ் வந்து வந்துடுது கண்டிப்பாக, ஓகேங்களா? அடுத்தது சேட்டிலைட், சேட்டிலைட்டை பற்றி க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க கண்டிப்பாக. லான்ச் பண்ணது என்ன, அதாவது இன்சாட் 18 என்ன, எப்போ லான்ச் பண்ணாங்க, ஜிசாட் 30 என்ன, ஸோ கம்யூனிகேஷன் சேட்டிலைட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன, ஸோ அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்குறாங்க, ஸோ அதை பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து புக் அண்ட் ஆத்தர், இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு கீதா கோவிந்தா வந்து யார் எழுதுனா, ஸோ அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க, ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பிக்கஸ்ட், பிக்கஸ்ட் வந்து என்ன சொல்ல, டியூனல் என்ன, பிக்கஸ்ட் ரோ இல்லைன்னா லாங்கஸ்ட் ரோடு என்ன, அது மாதிரி வந்து டீப்பஸ்ட் டியூனல் என்ன, ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்குறாங்க. பிக்கஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து ஸோ எல்லாமே ஓரளவுக்கு படிச்சுக்குங்க, ஓகேங்களா? லூசன்ட்டு இல்லைன்னா இன்னொரு வந்து அரிகண்ட், ஸோ இந்த புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே பெட்டர் தான். அதுக்கடுத்து யோஜனா, ஸோ என்னென்ன யோஜனா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சுகன்யா சமிருதி யோஜனா, ஸோ ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா இதெல்லாம் கேட்டிருக்காங்க எக்ஸாமில், ஓகேங்களா? அதுக்கடுத்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு கேட்டிருக்காங்க, அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன்ஸ் வந்துடுது. அதுக்கடுத்து வந்து 5 பிளான்லேருந்து எக்கனாமிக்லேருந்து ஒரு க்வெஸ்சன்ஸ் வந்துடுது. அப்புறம் ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன், ஸோ ரெவல்யூஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக படிச்சுக்குங்க, ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக அந்த டாப்பிக்லேருந்து ஒன்று கேட்பாங்க. அதுக்கடுத்து எக்ஸல்லேருந்து ஷீட்டை பற்றி கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து லாங்குவேஜஸ் கேட்டிருக்காங்க, பைத்தாங்கிறது என்ன அப்படின்ற மாதிரி டாப்பிக்கில் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கடுத்து ஃபவுண்டர்ஸ், இம்பார்ட்டண்ட் ஆர்கனைசேஷன் ஃபவுண்டர்ஸ் கேட்குறாங்க, ஸோ எக்ஸாம்பிள் ப்ளூடூத்துக்கு ஃபவுண்டர் கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து விப்ரோவோடைய ஃபவுண்டர் யார் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்தது இம்பார்ட்டன்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் மெம்பர்ஸ், ஸோ ஒரு பர்சன் கொடுத்துட்டு ஸோ அவங்க வந்து எந்த ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் ஃபார்ம் LIFO, FIFO, அதாவது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், ஸோ இது வந்து ஸ்டாக் அண்ட் கியூன் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது டேட்டா ஸ்ட்ரக்சரில் வரும், கம்ப்யூட்டரில் வரக்கூடிய ஒரு இது தான், ஓகேங்களா? அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் டெம்பிள் யார் வந்து கட்டினாங்க, பில்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பட் டேஸ்லேருந்து ஒரு க்வெஸ்சன்ஸ் வருது, யோகா டே என்விரான்மெண்டே கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெட் குவார்ட்டர் ஆஃப் ஆர்கனைசேஷன், அதாவது யூஎன், அந்த யூஎன் இருக்கிறது, அப்புறம் யூனிசெஃப், யூனிஸ்கோ, ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன்ஸ் வந்துடுது, ஸோ அதை நல்லா பார்த்துக்குங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிரிக்ஸ் சம்மிட்டை பற்றி ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபெஸ்டிவல்ஸ்லேருந்து கேட்குறாங்க, சாங்காய் ஃபெஸ்டிவல்ஸ் எங்கே இது நடக்குது, ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் பார்த்துங்க. ஸ்டேட் அண்ட் கவர்னர் கேட்டிருக்காங்க, ஸோ ஒரு ஷிஃப்ட்டில் கேட்டால் இன்னொரு ஷிஃப்ட்டில் கேட்க மாட்டாங்க, ஸோ மாற்றி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் ஃபார்முலா கேட்குறாங்க, ஹார்ட் வாட்டர், லைம் வாட்டர், அதுக்கப்புறம் வந்து யூரியா, ஸோ இதில் உள்ள கெமிக்கல் ஃபார்முலாலாம் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஈத்தர், ஸோ இதில் அதான் இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது மட்டும் பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து TRTOலேருந்து ஒரு க்வெஸ்சன் வந்துடுது, ஓகேங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு பேஸ், செகண்ட் பேஸில் கேட்டிருந்தாங்க அதுக்கு, ஸோ பார்த்துட்டு போங்க. அதுக்கடுத்து கேலோ இந்தியா யூத் கேம்ஸ், அதை பற்றி பார்த்துக்குங்க. டிசீஸ் காஸ்ட் பை வைரஸும், ஸோ வந்து வைரஸாக இல்லை பேக்டீரியா அந்த மாதிரி கூட க்வெஸ்சன் ஒன்று வந்திருக்கு. அதுக்கடுத்து ராஜீவ்காந்தி கேல் ரத்ன அவார்டு வந்து பார்த்துக்குங்க, ஓகேங்களா? அப்புறம் ஸ்டேட் சிஎம் கேட்டிருக்காங்க, அப்புறம் விட்டமின்ஸ் கெமிக்கல் நேம்ஸ் கேட்டிருக்காங்க, அதாவது B1 பெரிபெரி இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, B2 ரிபோஃப்ளேவின் அந்த மாதிரி, B3 நியாசின், ஸோ அதோட கெமிக்கல் நேம்ஸ் வந்து பார்த்துட்டு போயிடுங்க. B12 வரைக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் விட்டமின் சி, டி அது பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து ஃபுல் ஃபார்ம் வந்து HTTP CPU இது ரெண்டு கேட்டிருக்காங்க. டான்ஸ் கேட்டிருக்காங்க, எக்ஸாம்பிள் குச்சிப்புடி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து யூனிட், எஸ்ஐ யூனிட்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதோட யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி
எக்ஸாம் ஃபோர்ஸை பற்றி கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒலிம்பிக் கேம்ஸ் 2021 பற்றி கேட்குறாங்க, எங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ என்ன எந்த கேம் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்குறாங்க. அப்புறம் நேஷ்னல் பார்க் ஜிம் கார்பெட் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஹைகோர்ட் பற்றி ஒரு க்வெஸ்சன், எப்போ வந்து அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, ஸோ எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி க்வெஸ்சன் வந்திருக்கு. அப்புறம் ஆர்பிஐ ஆக்ட், ஸோ ஆர்பிஐ பற்றி பேங்க்கை பற்றி ஒன்று பார்த்துக்குங்க. அது மாதிரி எந்தெந்த பேங்க்கில் ஜாயின்ட் ஆகிருக்கு, ஸோ எந்த பேங்க் வந்து ரெண்டு பேங்க்கை வந்து ஜாயின் பண்ணலை அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ வந்து இந்த இதை வந்து நல்லா பார்த்துக்குங்க. இந்த இதை பார்த்துட்டு போனீங்கன்னா ஷியோராக வந்து நீங்கள் 25+ அடிக்கலாம், 30+ கூட அடிக்கலாம். ஸோ நீ எக்ஸாம் போகிறவங்க வந்து இந்த இதுலேருந்து டாபிக்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து வேறு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பார்த்துட்டு போகலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இது நாள் வரைக்கும் அதாவது 4th பேஸில் வந்து மேக்ஸில் வந்துட்டு இந்த இதுலேருந்து கேட்டிருக்காங்க. எஸ்ஐ சிம்பிள் இன்டர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து 2-3 கொஷின்ஸ் வந்துருக்கு. ஸோ இதை பார்த்துக்குங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து 1-2 கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க ஓகேங்களா. ஸோ இந்த டாபிக் வந்து இம்பார்ட்டண்டாக பார்த்துக்குங்க, அதுக்கடுத்து ப்ளஸ் அதோடது பார்த்துக்குங்க ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ வரைக்கும் அனலைஸ் பண்ணதில் இப்போ லாஸ்ட்டாக உள்ள இதில் வந்து அனலைஸ் பண்ணுறப்ப ஹிஸ்ட்ரியில் 4-5 கொஷினும், ஜியாகிரஃபியில் 1-2 கொஷின்ஸும், பாலிட்டியில் 3-4 கொஷின், கம்ப்யூட்டரில் வந்து 3-4 கொஷினு, அதுக்கடுத்து வந்து கரண்ட் அஃபேரில் 6-7 கொஷின், சயின்ஸில் 4-5 கொஷின், ஸ்டாட்டிக் ஜிகேயில் 3-4 கொஸ்டின், அதுக்கடுத்து அதர் மிஸ்லினியஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் 8 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய லாஸ்ட்டாக இப்போ கேட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி மார்னிங் வரைக்கும் உள்ள இன்றைக்கி உள்ள டுடே உள்ள இது வந்துட்டு ஷிஃப்ட் வரைக்கும் உள்ள கேட்டக்கூடிய கொஷின்ஸோட அனாலிசஸ் தான் ஓகேங்களா. ஸோ நம்ம சேனல் அடுத்தது வந்து பார்த்துட்டே இருங்க. ஸோ டெய்லி வந்துட்டு என்னென்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத பற்றி அனலைஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.